வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தம்பி அருள் அவர்களே, ஆவணப்பட தம்பி பகு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்தி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, திரைப்பட இயக்குனர் அனீஷ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளருமான அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, பத்திரிகையாளர் அமிர்தம் சூர்யா அவர்களே, வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களே, பச்சை தமிழகம் அமைப்பின் நிறுவனர் மதிப்பிற்குரிய அண்ணன் சுப உதயகுமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கியமைக்காக தம்பி அருள் அவர்களுக்கும் தம்பி பகு அவர்களுக்கும், திருநில வாசிகள் அமைப்பை சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். நால்வருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஐயா நல்லக்கண் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வர இயலாமற் போய்விட்டது. அவருக்கும் விருதுகளை பெற்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணப்படம் குறித்து இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள். தம்பி பகு அவர்கள், இந்த படம் தயாரித்தல் அல்லது நாடகம் திரையிடல் போன்ற நடவடிக்கைகளையும் கடந்து ஆதரவற்றோர் பிணங்களை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய சமூக பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவர் மீதான மதிப்பீட்டை உயர்த்துகிறது. அவர் அடிப்படையில் ஒரு மாந்தநேயம் மிக்க மனிதராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். இந்த படங்களை இயக்குகிற ஆற்றல் பெற்ற கலைஞராக விளங்குகிறார் என்பதையெல்லாம் கடந்து மனிதநேயம் மிக்கவராக விளங்குகிறார் என்பதுதான் போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அவருடைய பணிகளுக்கு நான் தலை வணங்குகிறேன். எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் மனிதநேயம் எல்லோருக்கும் வாய்ப்பில்லை. மிகப்பெரிய விஞ்ஞானியாக கூட இருப்பார்கள், மிகப்பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள், படைப்பாளர்களாக இருப்பார்கள், அறிவு ஜீவியாக இருப்பார்கள், ஆனால் அடிப்படையிலே மனிதநேயம் இருக்காது. உலகில் பெரிய பஞ்சமே மனிதநேய பஞ்சம்தான். உலகில் தோன்றிய மகான்கள் அனைவரும் போதித்த ஒற்றை போதனை மனிதநேயம்தான். கௌதம புத்தர் போதித்ததும் மனிதநேயம்தான். பல நூறாண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய மாமனிதர் இயேசு பெருமான் போதித்ததும் மனிதநேயம்தான். அவருக்கு பின்னால் தோன்றிய இறை தூதர் நபிகள் நாயகம் போதித்ததும் மனிதநேயம்தான். மனிதநேயத்தை போதிப்பதற்காகத்தான் இந்த மாமனிதர்கள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் நாம் மனிதநேயத்தை உணர மறுக்கிறோம், அதை உள்வாங்க தயங்குகிறோம், பொறுப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற குற்ற உணர்வோடு தான் இந்த களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பெரும்பான்மையாக. அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் ஆதரவற்றோருக்காக பணியாற்றுவது, இறந்து கிடக்கிற சடலங்களை எடுத்து அடக்கம் செய்வது, அதற்கான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை பற்றி பேசாமல் இருப்பது, உள்ளபடியே மிக உயர்ந்த மாண்பு அது. அந்த வகையிலே நான் தம்பி பகு அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய நிகழ்வில் பங்கேற்றதில் நான் பெருமைப்படுகிறேன்.
பெரும்பாலும் நாம் பாதிப்புகளையும் அல்லது விளைவுகளையும் தான் கவனிக்கிறோம், அதை பற்றித்தான் பெரும்பாலும் விவாதிக்கிறோம். நாமும் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு வளையத்திற்குள் இருப்பதால் நம்முடைய கண்களுக்கு பாதிப்புகளே அதிகம் தெரிகின்றன. நம்முடைய சிந்தனைகளும் பாதிப்புகளை பற்றியே இருக்கிறது. நம்முடைய உரையாடல்கள் அல்லது கருத்து பகிர்வுகள் பாதிப்புகளை பற்றியே இருக்கிறது. அதுவும் ஒரு ஆற்றாமை இயலாமை என்கிற அடிப்படையில் வெளிப்படுகின்றன. வலியோடு நாம் அதை பகிர்ந்துக் கொள்கிறோம். அதற்கு தீர்வு தேட இயலாமல் பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு இன்னார்தான் காரணம் என்று சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்திக் கொள்கிறோம். பாதிப்புகளுக்கு பின்னால் ஒரு செயல்முறை இருக்கிறது. அந்த செயல்முறைக்கு பின்னால் ஒரு கருத்தியல் இருக்கிறது அல்லது கோட்பாடு இருக்கிறது. அதுதான் இந்த விளைவுகளுக்கு பாதிப்புகளுக்கு மூலமாக இருக்கிறது. அதுவரையில் நாம் நம்முடைய உரையாடலை விரிவுபடுத்துவதில்லை, அதை தேடுவதில்லை, அதை பற்றிய புரிதல் இல்லை. சிக்கல் இதுதான், நாம் எப்போதும் பாதிப்புகளை பற்றி பேசிவிட்டு பாதிப்படைந்தவர்களாகவே மறைந்து போகிறோம். இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் மூலம் எது, மூல கருத்தியல் எது, அதை எப்படி புரிந்து கொள்வது, அதிலிருந்து எப்படி தீர்வுகளை தேடுவது என்கிற களத்தை நோக்கி பயணிப்பதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. அண்ணன் சுபோதயகுமார் அவர்கள் அதை நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார். உலகம் முழுவதும் உழைக்கிற மக்கள் அல்லது தொழிலாளர்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். புலம்பெயர் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஒரே இடத்தில் இருக்கிற தொழிலாளர்களும் சொந்த இடத்தில் இருக்கிற தொழிலாளர்களும் குரூரமான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கிறார்கள். நம் கண்களுக்கு கொத்தடிமை தொழிலாளர்கள் தெரிவதில்லை. கொத்தடிமைக்கு உள்ளாகி இருக்கிற தொழிலாளர்கள் நமக்கு பக்கத்திலேயே கொடூரமான அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பார்ப்பதில்லை. சென்னையை ஒட்டியுள்ள கல்குவாரிகளுக்கு போய் நாம் பார்த்தால் தெரியும், செங்கல் சூளைகளுக்கு போய் பார்த்தால் தெரியும், பெரிய பெரிய பண்ணைகளுக்கு போய் பார்த்தால் தெரியும், ஆவின் பண்ணைகளுக்கு, விவசாய பண்ணைகளுக்கு, அந்த பண்ணை தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கு போய் பார்த்தால் தெரியும், அவர்களுக்கெல்லாம் வெளி உலகமே தெரியாது. அங்கேயே கட்டுண்டு கிடக்கிறார்கள். அங்கேயே வாரிசுகளை பெற்று மறுபடியும் அந்த கொத்தடிமைக்கு பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள். நம்முடைய சமூக கட்டமைப்பே அவ்வாறுதான் இருக்கிறது. இவ்வளவு தூரம் வந்த பிறகுதான் நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன், என்னுடைய குடும்பமும் ஒரு வகையிலே கொத்தடிமை குடும்பமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை என்னால் இப்போதுதான் உணர முடிகிறது. அந்த வாழ்க்கை எனக்கு அதை உணர்த்தவில்லை. அந்த பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு வெளிச்சம் இல்லை. இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே மக்கள் எந்த கூலி நிர்ணயமும் இல்லாமல் நில உடைமையாளர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தந்தை அப்போது 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவர், நல்ல ஞானம் உள்ளவர், ஆங்கிலம் படிப்பார், ஆங்கிலம் எழுதுவார், வரலாற்று பாடங்களை ஒரு பேராசிரியரை போல புத்தகங்களை எடுக்காமலேயே சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் உள்ளவர். ஆனால் அவர் விடியற்காலை எழுந்து வேலைக்கு போவார். சூரியம் மறைந்து வெகுநேரம் கழித்து 8 மணி அல்லது 9 மணி அளவுக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து அப்பா அம்மா எல்லோரும் வேலை செய்வார்கள். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் என்கிற கணக்கு கிடையாது. அந்த வேலைக்கு இவ்வளவு கூலி என்கிற நிர்ணயம் கிடையாது. எப்படி அந்த வேலை, ஆண்டுக்கு ஒரு முறை அறுவடை நடக்கும். தானிய அறுவடை நடக்கிற போது
அந்த களத்திலேயே உனக்கு இத்தனை வல்லம் என்று சொல்வார்கள், அதாவது மரக்கா ஒன்றரை மாகாணி, அதே 12 வல்லம் தானியம், அதுதான் அவர்கள் ஏற்கனவே பேசி வைத்தது. இடையிலே எல்லா நாளும் உழைக்க வேண்டும், ஒரு நாளும் அதற்கான கூலி கிடையாது. இதற்கு பெயர் என்ன? அவருடைய பிள்ளைகள், இப்போ அப்பாவுக்கு அம்மா பிள்ளைகள் பிறந்துச்சு, நான் பிறந்துட்டேன், என் தம்பியும் பிறந்துட்டாங்க, இப்போ நான் மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், என் தம்பிகளை கொண்டு போய் அந்த பண்ணையில் வேலையை சேர்க்கணும், அதே குடும்பத்துக்கு. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். கிராமப்புறங்களில் நெடுங்காலமாக இத்தகைய வாழ்க்கை முறை இருக்கிறது. அவங்க வெளியே வரமாட்டாங்க, ஆடு மேய்க்கணும் அல்லது மாடு மேய்க்கணும் அல்லது சாணம் வரணும். அவங்க விவசாய வேலைகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரலாம், எவ்வளவு வேலை இருக்கோ அவ்வளோ வேலையும் செய்யணும், அதுக்கு எந்த கூலி நிர்ணயமும் கிடையாது. இந்த சமூக கட்டமைப்பில் விவசாய தொழிலிலும் கொத்தடிமை முறை இருக்கிறது, கல்குவாரி போன்ற இடங்களிலும் கொத்தடிமை முறை இருக்கிறது, செங்கல் சூளைகளிலே கொத்தடிமை முறை இருக்கிறது. சுமங்கலி திட்டம் என்ற பெயரால் மேற்கு மாவட்டங்களில் பருத்தி தோட்டங்களில் வேலை செய்வதற்கென்று வேலைவாய்ப்பில்லாத இளம் பெண்களை பேசி 3 ஆண்டுகளுக்கு அல்லது 5 ஆண்டுகளுக்கு என்று பேசி அழைத்துக் கொண்டு போவார்கள். அதாவது அவர்கள் திரும்பி வருகிற போது அவங்களுக்கு தாலியோடு தாலி கயிறு அரப்பவும் தாலியோடு அனுப்புவார்கள், அந்த பேச்சு திட்டத்தோடு அழைத்து போவார்கள். ஆனால் அவங்க போயிட்டு திரும்பி வர முடியாது. 3 வருஷம் சொல்லுவாங்க, 5 வருஷமாகலாம், 6 வருஷமாகலாம், 8 வருஷமாகலாம். அங்கே என்ன நடக்குது, எப்படி அவங்களை தங்க வச்சிருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது. அரிசி ஆலைகளுக்குள்ளே போய் பாருங்கள், பல குடும்பங்கள் அங்கேயே இருக்கும் தலைமுறை தலைமுறையாக, பழங்குடி சமூகங்களைச் சார்ந்த குடும்பங்கள். புலம்பெயர் தொழிலாளர்கள் எப்படி அவலங்களை சந்திக்கிறார்களோ, இன்னல்களை சந்திக்கிறார்களோ, அப்படி புலம்பெயராமல், புலம்பெயர விடாமல், புலம்பெயர்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் கொத்தடிமைப்படுத்தி, கொத்தடிமைன்னா கொத்து கொத்தாக அவர்கள் வாழ்க்கை, அப்பா அப்பாவுக்கு பிள்ளை, பிள்ளை பிள்ளைக்கு பிறகு அவனுடைய பிள்ளை என்று ஒரு குடும்பமே ஒரு கொத்தாக மாறும். உங்கள் கொத்துனா என்ன அப்படின்னா 10 குடும்பங்கள் சேர்ந்தால் ஒரு கொத்துன்னு பேர். ஒரு குடும்பம் இல்லை, 4 குடும்பம், 5 குடும்பம், அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் அப்படி அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க அழைச்சி போகிறாங்க, அங்கேயும் இருப்பாங்க. அதுதான் வேலை. போய் கேட்டால் அவங்களுக்கு வந்து வெளி உலகம் தெரியாது, என்ன படிக்கிறான் படிக்கலாம் போல. அந்த கல் குவாரி இருக்கிற இடத்துல ஒரு அரை மணி நேரம் நம்மால் இருந்து வர முடியாது, அவ்வளவு புழுதி, அவ்வளவு புழுதி, கல் புழுதி. எங்கு திரும்பினாலும் புழுதியாக இருக்கும், அப்படியே புகை மண்டலமாக இருக்கும். அதுக்குள்ளே தான் அவங்க வந்து குடிசை போட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்படி தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதற்கு பின்னணியில் ஒரு கருத்தியல் இருக்கிறது. உழைப்பு சுரண்டலுக்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு பாலிசி இருக்கிறது. ஆடு மேய்க்கிறவர்களின் பிள்ளை ஆடு மேய்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும், மாடு மேய்க்கிறவர்களின் பிள்ளை மாடு மேய்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும், துணி வெளுப்பவர்களின் பிள்ளைகள் துணிதான் வெளுக்க வேண்டும், முடி வெட்டுகிறவர்களின் பிள்ளைகள் முடிவெட்டத்தான் பிறக்கின்றன, செருப்பு தைக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கின்றன என்றால் அடுத்து செருப்பு தைக்கத்தான் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே பல தலைமுறைகளாக, பல 1000 ஆண்டுகளாக நீடிக்கிறது. இந்த சோசியல் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது, சீர்குலைக்கக்கூடாது. நாடே கெட்டு போச்சு, கலியுகம் முத்தி போச்சு. இவெல்லாம் எப்படி படிக்க வர, இவன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வர, இவன் ஏன் கோயிலுக்குள்ளே வர, இவன் ஏன் குளத்துக்குள்ளே வரங்கிறான். சோசியல் ஆர்டர் பாதிக்கப்படுது. அவன் வெளியில் நிற்கிறான், அவன் எப்படி உள்ளே வந்தான், சோசியல் ஆர்டர் பாதிக்கப்படுது. அவன் சைக்கிள் ஓட்டக்கூடாதாச்சே, சோசியல் ஆர்டர் பாதிக்கப்படுது. அவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு சமூக ஒழுங்கு. ஆக இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையும் இவ்வளவு பெரிய சுரண்டலும் தொடர்ந்து சமூகத்தில் நிலவுவதற்கு எது காரணம்? ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள், அவங்க மட்டுமே காரணம் இல்லை. இது காங்கிரஸ் ஆட்சி நடந்ததா அல்லது பிஜேபி ஆட்சி நடந்ததாங்கிறது அல்ல பிரச்சனை. ஆளும் வர்க்கத்தின் பண்பு, உழைக்கும் வர்க்கத்தை ஒடுக்குவதும் சுரண்டுவதும், ஆளும் வர்க்கத்தின் பண்பு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒடுக்குமுறையை செய்கிறது, அவர்களின் உழைப்பை சுரண்டுவதற்காக ஒடுக்குமுறையை செய்கிறது.
இதற்கு ஏற்ற ஒரு கோட்பாட்டு பின்னணி இங்கே இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதில் தான் நம்முடைய போராட்டம் தீவிரமடையும், கூர்மையடையும். இல்லைன்னா நம்ம புலம்பி அழுது புலம்பி விட்டு வழியை பகிர்ந்து கொண்டு கலைந்து போவதை தவிர வேறொன்று நம்மால் செய்ய முடியாது. இந்த இடத்துல வந்து தம்பி பகுவை பாராட்டுவது அல்லது இந்த படம் சிறப்பாக இருக்கிறது என்று நாம் புலகாங்கிதம் சொல்வது என்பதை கடந்து இந்த படம் என்ன சொல்லுகிறது, அவருடைய ஆற்றல் பாராட்டுதலுக்குரியது, இந்த படைப்பு பாராட்டுதலுக்குரியது, அத்துடன் நின்று விடுவதில்லை. அது ஒரு விமர்சனம். ஆனால் அதை கடந்து இந்த சமூக கட்டமைப்பில் உலகம் முழுவதும் இதே போக்கு இருக்கிறது. உலகம் முழுவதும் போலீஸுக்கு ஒரே பண்பு தான். ஜெய்வீம் படத்தில் பார்க்குற போலீஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அமெரிக்காவிலும் இருக்கிறது. அண்மையை பார்த்தோமா இல்லையா, ஜார்ஜ் ஃப்ளாய்டு எவ்வளவு மோசமாக அவனை வந்து மூச்சு திணறி அவன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கத்துறான், என்னால் மூச்சு விட முடியல, மூச்சு விட முடியலன்னு கத்துறான். எப்படி அந்த இடத்துல மனிதநேயம் இல்லாமல் போனது? மூச்சு விட முடியலன்னு கத்துறவனை வந்து சரி, அவன் மூச்சு விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அவன் அங்கிருந்து தப்பிக்க முடியாது, அது தெரியும் அவனுக்கு. ஆனாலும் கூட அவன் இறந்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு அவன் மீது ஏறி அவன் மூச்சை திணற வைக்கக்கூடிய அளவுக்கு அழுத்தி அமுக்கியே கொன்று விட்டார்கள். அது போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னா அதுக்கு என்ன பொருள்னா, ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஸ்டேட் அப்படின்னா என்ன, அரசு. ஸ்டேட்னா மாநிலம் மட்டும் இல்லை பொருள், ஸ்டேட் அப்படிங்கிற சொல்லுக்கு அரசு என்று பொருள் இருக்கு. அந்த ஸ்டேட், இந்த ஸ்டேட்டுடைய கேரக்டர் என்னன்னா, ஸ்டேட்டுங்கிறது எப்படி உருவாகுதுன்னா அதிகாரத்தை மையமாக கொண்டு உருவாகிறது. அதிகாரம் தான் அந்த இடத்துல ஒரு அருவமான ஒன்றாக இருந்து ஆதிக்கம் செய்கிறது. அதிகாரம்தான் அரசு, அரசுதான் போலீஸ், அரசுதான் நீதித்துறை, அரசுதான் சட்டமன்றம், அரசுதான் நாடாளுமன்றம் இந்த வடிவங்களில் இயங்குகின்றன. ஸ்டேட் கேரக்டர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன மாதிரியான ஸ்டேட், என்ன மாதிரியான அரசு? ஒரு காலத்தில் மன்னர்களின் தலைமையிலான அரசு இருந்தது, அதை முடியாட்சி என்று சொன்னோம், முடியரசு என்று சொன்னோம். இப்போது அப்படி ஒரு அரசு கூடாது என்று உலகம் முழுவதும் அந்த ஆட்சி முறைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் அரசு என்று நாம் அதை சொல்கிறோம், ரிபப்ளிக் என்று சொல்கிறோம், குடியரசு. இப்போ குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி அதிகாரத்தை வடிவமைப்பார்கள், அதற்கான கொள்கை திட்டங்களை வடிவமைப்பார்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இருக்கிற தேர்தல் முறையும் கொள்கை வகுக்கிற முறையும் மக்களரசு என்ற பெயரால் இயங்குகின்றனவே தவிர மக்கள் நலன்களை அடிப்படையாக கொண்டு இல்லை. போராட முடியும், பேச முடியும், வாதாட முடியும் என்கிற அளவில் ஒரு சின்ன நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் உழைக்கிறவர்களை நசுக்குவதில், அவர்களின் உழைப்பை சுரண்டுவதில் குறியாக இருக்கக்கூடிய கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது. அவங்க இலகுவா அந்த ஆட்சி அதிகாரத்தை, இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி கைப்பற்றிவிட முடிகிறது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் அவர்கள் மதப்பற்று பற்றி பேசுகிறார்கள், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் சாதி பற்றி பேசுகிறார்கள். உண்மையில் அவர்களின் நோக்கம் மதத்தின் நலன் அல்ல, சாதியின் நலன் கூட அல்ல. சாதி பற்றி பற்றி பேசுகிற யாருக்கும் சாதியின் மீது கூட பற்றி இருக்காது, உண்மையாக அவர்களின் நலன்களின் மீது அக்கறை இருக்காது. அது அதிகாரத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக. இதுதான் மேலோட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகவே அவர்கள் வகுக்கக்கூடிய கொள்கை அதுதான் இன்னைக்கு உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியாரமயமாதல், அவருடைய எல்லாவற்றையும் தனியாரமயமாக்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டை உலகத்தில் 140 நாடுகளுக்கு மேல் காட் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் ஒன்று. மூலதனம் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் எந்த தடையும் இல்லாமல், பவுண்டரி வந்து ஒரு பேரியரா இருக்கக்கூடாது. நமக்கு தான் நம்ம வந்து இது எங்க நாடு, எங்க எல்லை,
அப்படின்னு நம்ம எல்லையில் வந்து படைகளை நிறுத்தி சண்டை போட்டுருக்குறோம். பொருளியல் பார்வையில் எல்லையே கிடையாது, நோ பவுண்டரி சட்டால். இதெல்லாம் நாம் வந்து நம்ம ஏமாற்றக்கூடிய உத்திகளில் உண்டு. எங்கள் நாடு என்பதோ, எங்கள் மொழி என்பதோ, எங்கள் மதம் என்பதோ, எல்லாம் உழைக்கிற மக்களை வஞ்சிக்கக்கூடிய முழக்கங்களாகத்தான் இருக்கின்றனவே தவிர அது உண்மை அல்ல. அவர்களை பொறுத்தவரையிலும் எங்கேயுமே வந்து பவுண்டரிஸ் கிடையாது. அவர்கள் இன்றைக்கு இல்லுமினாட்டிஸ் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் உலகளவில். அவங்க வந்து அவங்க தான் பொருளாதார கொள்கையை வகுக்கக்கூடியவர்கள். அவர்கள்தான் யார் எந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்கள். பாகிஸ்தான் அதிபராக யார் வர வேண்டும், இந்தியாவின் பிரதமராக யார் வர வேண்டும் என்று நமக்குள் நாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாலும் கூட அதை தீர்மானித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக அவர்கள்தான் விளங்குகிறார்கள். இதையெல்லாம் நமக்கு பெரிய கற்பனை மாதிரி தெரியும். அது எப்படி நடக்கும்? நாம் தானே ஓட்டு போகிறோம், நாம் ஓட்டு போட்டு தானே மோடி பிரதமரானார். ஆனால் திரைக்கு பின்னால் கொள்கை வகுப்பாளர்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள், தீர்மானித்து விட்டார்கள். நீ நாம் நினைக்கிறத படி இந்தியா இருக்க போகிறதில்லை, அவங்க தீர்மானித்து விட்டார்கள். உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டார்கள். அந்த தீர்மானிப்பிலிருந்து தான் கொரோனா வந்த நேரத்தில் சொல்லி வைத்த மாதிரி திடுதிப்பென்று எல்லா நாடுகளும் ஒரே நேரத்தில் லாக்டவுன் அறிவிக்கிறார்கள். இந்த லாக்டவுன் அறிவிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? எவ்வளவு மோசமான நோயாக கூட இருக்கட்டும், இது வந்து உலகம் தழுவிய அளவில் ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்றாகத்தான் தெரிகிறது. பொருளாதார ரீதியான செயல் திட்டங்களும் இது ஒன்று. லாக்டவுன் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது WHO ஏற்கனவே 2018 அலர்ட்னஸ் கொடுத்துருக்காங்க. 2018-19 அவங்க அலர்ட்னஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா நாடுகளுக்கும் அலர்ட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வைரஸ் பரவ போகுது, எச்சரிக்கையாக இருங்க. இப்போ அயல்நாட்டிலிருந்தான், சீனாவிலிருந்தான், வூஹான்ல இருந்தான் இந்த வைரஸ் பரவிச்சு அப்படின்னு சொன்னால் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய விமானங்களுக்கு தடை விதிக்கலாம். அல்லது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அத்தனை விமானங்களும், டொமஸ்டிக்கை தவிர வெளிநாட்டு விமானங்கள் வரவும் செய்யாது போகவும் செய்யாதுன்னு தடை விதிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ லாக்டவுன் பண்ணிக்கு வந்து ஃப்ளைட்டை தான் பண்ணியிருக்கணும், ஏர்போர்ட் தான் பண்ணியிருக்கணும். எதுக்கு உள்ளூர் சந்தையில் லாக்டவுன் நடக்குது? எடுத்த எடுப்பிலேயே. இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, நம்ம யாரும் இதை கேட்கறதும் இல்லை, இதை பற்றி விவாதிக்கிறதும் இல்லை. கேட்டால் உனக்கு என்ன தெரியும்? நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து 2வது அலை வீசும்போது எல்லா இடங்களிலும் நிகழ்ச்சி நடக்குது. கும்பமேளாலாம் நடந்ததில்லை, எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அது யாரும் கும்பமேளாவுக்கு தடை விதிக்கலையே, லாக்டவுன் போடலையே. அரசியல்வாதிகள் வந்து பொதுக்கூட்டங்களை பேசுறதுக்கு எந்த லாக்டவுன் கிடையாது. இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்தார்களே. இதெல்லாம் கேட்டால் நம்ம குதர்க்கமாக பேசுகிறோன்றாங்க. இப்போ லாக்டவுன் போட்டதுக்குள்ளே ஏதோ ஒரு உலகளாவிய சதி திட்டம் உள்ளது. இது ஒரு கொள்கை வகுப்பாளர்களுடைய வரையறைகள். இது சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன் என்றல்ல, இதையெல்லாம் நான் வந்து விவாதிக்க வேண்டிய ஒன்று என்பதற்காக முன்வைக்கிறேன். கட்டாயமே அது விவாதிக்க வேண்டிய ஒன்று. லாக்டவுன் போட்டதுனால தடுக்க முடிஞ்சுதா? அது அவர் வந்து ஜாலியாக எடுத்து கையை தட்டுங்கன்னாரு, மணி அடிங்கன்னாரு, வழக்கேத்துங்கன்னாரு. அப்புறம் இப்போ கேட்டால் நான் சும்மா டாக்டர்ஸுங்களை நர்ஸுங்களாம் ஊக்கப்படுத்துறதுக்காக தான் சொல்ல சொன்னேன்றாரு. உலகத்தில் வேறு எந்த நாட்டையும் அதை செய்யலை, நம்ம நாட்டில் மட்டும்தான் செஞ்சோம். இப்போ இந்த பாதிப்புகளை பற்றி அவர்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை. உடனே இதை பயன்படுத்தி PM கேர்ஸுங்கிற பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. எவ்வளவு வரவு வந்துச்சு, என்ன செலவாச்சுன்னு யாருக்குமே தெரியல, யாரும் கேட்கவும் இல்லை. எத்தனை 1000 கோடிகள் அதில் குவிக்கப்பட்டது, அது எந்த அக்கௌண்ட்டில் இருக்குது, அது என்ன செலவாச்சு, கேட்கவும் இல்லை. கேட்டாலும் அவர் ஒன்றும் சொல்ல போகிறதும் இல்லை. கேட்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்தெல்லாம் விரும்ப தீர்ப்பை எழுதி வாங்கிக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. உச்சநீதிமன்றமே கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த இடத்த எடுத்துக்க, நீ இந்த இடத்த இருக்க, நீ அங்கே கோயில் கட்டிக்க, உனக்கு இவங்க நிதி கொடுப்பாங்க, நீங்கள் அமைப்பு
இதெல்லாம் நினைச்சு பார்த்தா, அதாவது சான்று ஆவணங்கள் சாட்சியங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லணுங்கிறது தான் நீதிமன்றம். வாத பிரதிவாதங்களை கேட்கணும், அதற்கான எவிடென்சஸ் விட்னஸஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கணும். ஆனால் அவங்களுக்கு வரலாறு தெரியுது, இல்லை இல்லை நீ இப்படியே போயிரு நீ இப்படி போயிரு, கிட்டத்தட்ட இது வந்து முன்கூட்டியே இதுக்குன்னு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி என்ன சொன்னதோ அது சொன்னதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு தீர்ப்பு எழுதுகிறாங்க. அதுதான் நமக்கு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கான இடம், அங்கே போனால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அதிர்ச்சியில் அளிக்கக்கூடிய வகையில் இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சமூக கட்டமைப்புக்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருப்பதைப் போல அரசமைப்பு, அரசமைப்பின் செயல் திட்டங்கள் அனைத்திலும் கோட்பாடுகள் இருக்கின்றன, பாலிசிஸ் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா போராடவே முடியாது. ரத்தம் சிந்துகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், வாழ்க்கை முடிந்தது என்று நாம் பயணத்தை முடித்துக் கொள்ள வேண்டியதுதான். இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் விஷயத்தில் அரசு இந்துக்கள் என்கிற பெயரிலாவது அவர்களை காப்பாற்றணும்ல, இது இந்துக்களின் நிலைமையில் கொண்ட ஒரு அரசு தானே. அவர் புலம்பெயர்ந்தவர்கள்லாம் முஸ்லீமா என்ன, புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் கிறித்தவர்களா என்ன, புலம்பெயர்ந்தவர்கள் என்பது விழுக்காடு இந்துக்கள் தானே. இந்துக்களின் நலன்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்சி, இந்துக்களின் நலன்களுக்கான ஒரு அரசு என்கிற போது அப்பாவி ஏழை எளிய மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயிருக்கு பயந்து சொந்த பந்தங்களோடு போய் இருந்து மரணிப்போம் என்ற ஆவலோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்கிற முனைப்பை மாநில அளவிலான அரசுகளோ அல்லது இந்திய ஒன்றிய அரசோ மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் பொதுவாக உழைக்கும் மக்களின் இழப்புகளை பற்றி பாதிப்புகளை பற்றி கவலைப்படாத ஒரு கல் நெஞ்சத்தை அவர்கள் உள்வாங்கியிருக்கிற கோட்பாடு உருவாக்கி தருகிறது. அப்படிதான் அது வந்து பரிணாமம் அடைகிறது. அவங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. நாம் பாதிக்கிற இடத்துல இருக்கிறதுனால நமக்கு வழி தெரியுது. அவர்களை பொறுத்தவரையில் பட்டினி கிடந்து சாகக்கூடியவர்களை கூட இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலே பட்டினி கிடந்து சாகக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆணாதிக்கத்தால் பெண்கள் சந்திக்கிற கொடுமைகள் வன்கொடுமைகள் சொல்ல முடியாதவை. ஜெய்பீம் திரைப்படத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்து ஆய்வு செய்து மக்களுக்கு புலப்படுத்தி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு 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 சின்ன அணுவை எடுத்து பயாலஜியில் அதை ஆய்வு பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி எடுத்து ஒரு பயாப்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி. ஆனால் அத்தனும் இதை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான கொடுமைகளை களத்தில் நாள்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இப்போது களத்தில் மக்களோடு இருக்கும்போது தான், மக்களோடு நிற்கும்போது தான் ஆட்சியாளர்களின் போக்குகளையும் அரசின் தன்மையையும் நாம் உண்மையான கோணத்தில் சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள முடியும். இதனைத்தான் நாம் அரச பயங்கரவாதம் என்று சொல்கிறோம், ஸ்டேட் டெரரிசம். ஜெய்பீம் படத்தினுடைய கண்டென்ட் என்னன்னா ஸ்டேட் டெரரிசம். புலம்பெயர் தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அல்லது வஞ்சிக்கப்பட்டார்கள் அல்லது கவனிக்கப்படாமல் விடப்பட்டார்கள் என்றால் அதுவும் ஒரு வகையான ஸ்டேட் டெரரிசம் தான், அதுவும் ஒரு வகையான ஸ்டேட் டெரரிசம் தான். இப்போ எல்லா பயங்கரவாதங்களுக்கும் பின்னால் அரச பயங்கரவாதம் என்ற ஒன்று இருக்கிறது, எல்லா வன்கொடுமைகளுக்கும் பின்னால் அரச வன்கொடுமை என்ற ஒன்று இருக்கிறது, எல்லா வஞ்சனைகளுக்கும் பின்னால் அரச வஞ்சனை என்ற ஒன்று இருக்கிறது. இதற்கு அடிப்படையில் அவர்கள் வகுத்திருக்கிற கொள்கை, பொருளாதார கொள்கை, சமூக ரீதியான கொள்கை, அரசியல் கொள்கை, இதை நாம் விவாதிக்க வேண்டும். அதிலிருந்து மாற்றங்களை செய்யாமல், அந்த மாற்றத்தை தேடாமல், அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்காமல்
அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்து பின்வாங்க வேண்டிய நிலை தான் ஏற்படும். இப்போ அணு உலைக்காக அண்ணன் வந்து தொடர் போராட்டத்தை நடத்தினார். வழக்குகளை சந்திக்க முடிந்ததை தவிர அந்த அணு உலையை நிறுத்த முடியவில்லை, தடுக்க முடியவில்லை. அது ஃபெயிலியர் நாம் சொல்லலை. மக்கள் தயாராக இருக்கிறார்கள், மக்களை நாம் அதற்கு தயார்படுத்த முடிகிறது. ஆனால் ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரண்டு நிற்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அதற்கு ஆதரவளித்தார்கள்? அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் அமைப்புகள் அல்லது சமூக அமைப்புகள், இப்போ அந்த மாதிரி களத்தில் நிற்கக்கூடிய அரசியல் சக்தியாக நிற்கக்கூடியவர்கள் ஒரு கொள்கை புரிதலோடு, உழைக்கும் மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்ட கொள்கை புரிதலோடு இயங்குகிற போதுதான் அதை தடுக்க முடியும். என்ன தடுக்க முடியாது? நீ கேட்டால் நமக்கு பவர் வேண்டாமான்றான், எலக்ட்ரிக்கல் பவர் வேணும், 24 மணி நேரமும் ஆலைகள் ஓடுவதற்கு பயன்படுகின்றன. ஆனால் நம்முடைய குடிசைகளில், நம்முடைய மோட்டார் பம்புகளில் தனியார் மயப்படுத்தக்கூடிய அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு அமைப்புகளுக்கு 24 மணி நேரமும் மின்சாரம் தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள், நம்முடைய சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறார்கள், நஞ்சாக்குகிறார்கள். அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை. நமக்கு தோணுது, நமக்கு வந்து என்ன தண்ணி நஞ்சாவது அப்படின்னு நமக்கு கவலையாக இருக்குது. இது வந்து மோடிக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச உண்மை மோடிக்கு தெரியாதா? இப்போ ஏன் மோடியால் அதை எதிர்க்க முடியவில்லை? ஏன் அதை தடுக்க முடியவில்லை? ஏன் அவர் தடுக்க விரும்பவில்லை, அதை தவிர்க்க விரும்பவில்லை? அப்போ இதுக்கு பின்னால்தான் அந்த அரசியல் இருக்கிறது, இந்த கோட்பாடு இருக்கிறது. எனவே நாம் இத்தகைய கோட்பாட்டு புரிதல் உள்ள தலைமுறையை உருவாக்கும் போது தான் நாம் விரும்புகிற புரட்சியை முன்னெடுக்க முடியும். உழைக்கிற மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை தடுக்க முடியும். தொழிலாளர்களை சுரண்டுகிற இந்த சுரண்டல் போக்கை எதிர்த்து மக்களை போராடுவதற்கு தூண்ட முடியும். இல்லைன்னா அந்தந்த நேரத்தில் கொடுக்குற இலவச திட்டங்களால் அல்லது ஆறுதல் நிதிகளால் மக்கள் தணிந்து போவார்கள். அப்புறம் நீங்கள் மக்களை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. விளை நடந்தும் கூட குடும்ப இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதல் நிதி வழங்குவதற்கு கூட மோடி தயாராக இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கோரிக்கை வைத்து பார்த்தோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தி பார்த்தோம். எனவே தம்பி பகு அவர்கள் எப்படி ஜெய்பீம் படத்தில் ஒரு சம்பவத்தை, அரச பயங்கரவாதம் எவ்வளவு கொடூரமானது என்பதை அம்பலப்படுத்தினார்களோ, அப்படி இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை நடத்திய விதத்தில் அரச பயங்கரவாதம் அமைதியான முறையில், விலகி நின்ற முறையில் அந்த மக்களின் மீது ஏவப்பட்டது. ரயில் போய் மோதியிருக்கலாம், ரயிலால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அரச பயங்கரவாத அணுகுமுறையால் தான் அவர்கள் இறந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். உழைக்கிற மக்களை கவனிக்காமல் அலட்சியப்படுத்துவதும் ஒரு அரச பயங்கரவாதம் தான். இட்ஸ் ஆல்சோ எ ஸ்டேட் டெரரிசம். அவன் அங்கே போய் நடந்து போகக்கூடிய அளவுக்கான சூழலை ஏன் ஏற்படுத்துகிறாங்க? புலம்பெயர் தொழிலாளர்களை அங்கேயே அங்கங்கே திருமண மண்டபங்களை தங்க வைக்கலாம், அங்கே புள்ளி ஓரத்தை எடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உணவு வழங்கி அவர்களை ஊருக்கு அனுப்பி வைக்கலாம். நீங்கள் உடனே ஊருக்கு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இந்த மாநிலத்திலேயே தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்கிறோம் என்கிற ஏற்பாடுகளை செய்யலாம். இதையெல்லாம் புறக்கணிப்பில் இருந்து வருகிறது. இந்த புறக்கணிப்பு என்பதும் ஒரு வகையான அரசு பயங்கரவாதம் தான். ஆகவே ஆட்சியாளர்களின் கொள்கைகளையும் அவர்களை இயக்கக்கூடிய கோட்பாட்டு பின்னணிகளையும் புரிந்து ஒரு இளம் தலைமுறையை நாம் அரசியல்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் உழைப்பவர்களை பாதுகாப்பதற்குரிய வழிவகைகளை காண முடியும் என்கிற நம்பிக்கையோடு, அதற்கான களத்தை அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக புலம்பெயர் தொழிலாளர்களின் துயரத்தை சொல்லக்கூடிய கதையாக இது இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக உழைப்பின் வர்க்கத்தின் துயரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆவண படமாக இது பகு அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி, எப்போதும் நாம் உழைக்கும் மக்களின் பக்கம் நிற்போம், உழைப்போரின் நலன்களுக்காக ஒருங்கிணைந்து களமாடுவோம் என்று சொல்லி தம்பி பகுவை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.